யோசிச்சு பாருங்க, கடந்த 10 வருஷமா அதிமுக ஆட்சியில இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கே அவங்களுக்கு தைரியம் இல்லாம இருந்தாங்க, பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தலைவர் அவர்கள் மகளிருக்கு இந்த 50% இடஒதுக்கீடையும் கொடுத்து உங்களையும் மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 9 மாதங்கள்ல இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்திருக்கிறார்னா நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சென்ற வருடம் மே மாதம் பொறுப்பேற்றோம். சென்ற மே மாதம் தான் அதிமுக ஆட்சி அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய ஆட்சி அமைந்தது. அப்போ ஆட்சி அமைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், கொரோனா 2வது பேரலை பெருந்தொற்று, கொரோனாவோட 2வது அலை, மிக ஆபத்தான சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலையிலாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சது. அதற்கு முன்பு 1 வருஷத்துக்கு முன்பு அதிமுக ஆட்சி இருந்தது. அப்போ கொரோனா முதல் பேரலை, மக்கள்கிட்ட எந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தாம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருங்கன்னு சொல்லி லாக்டவுனை போட்டு வேற ஒண்ணுமே பண்ணல. கொரோனாவிலையும் கொள்ளடிச்சு ஆச்சுன்னா அது அதிமுக ஆட்சி தான். அந்த 1 வருடத்துல அவங்க வந்து போட்ட தடுப்பூசி வெறும் 1 கோடி தடுப்பூசி தான் போட்டாங்க. இத்தனைக்கு தடுப்பூசியை வீணடிச்சாங்க. ஆனா நம்ம ஆட்சி அமைந்து மக்களிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொரோனாவிலிருந்து தப்பிக்கணும்னா தடுப்பூசி போட்டே ஆகணுன்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு தைரியத்தை கொடுத்து இந்த 9 மாதங்களில் மட்டும் 10 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம், 10 கோடி தடுப்பூசி போட்டிருக்கோம். அந்த ஒரே காரணத்தினால தான் இப்போ 3வது அலை வரும்போது கூட மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் எளிதாக அந்த 3வது அலை கடந்திருக்கிறோன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய தலைவர் அவர்கள். இன்னும் பெருமையாக சொல்லணும்னா இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தைரியமாக மக்களுக்கு தைரியம் சொல்லணும்னு கொரோனா இந்த இது கோவை மாவட்டத்துக்கு தான் வந்தாரு. கோவை மாவட்டத்தில் ஒரு மருத்துவமனைக்கு போய் கோவிட் வார்டுக்குள்ளேயே போய் மருத்துவம் சரியாக பார்க்கப்படுகிறதா, தரமான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறதா அப்படின்னு கொரோனா வார்டுக்குள்ளே போன ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். நீங்கள் என்ன பார்க்கணும், இப்போ இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், வட இந்தியாவிலேருந்து வருகின்ற ஒரு 4 கருத்து கணிப்பு போட்டிருக்கிறார். இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் பட்டியலில் நம்முடைய தமிழக முதல்வர் தான் முதல் இடத்துல இருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் தேர்வு செஞ்சு நீங்கள் கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வாக்களிக்கலை, இருந்தாலும் தலைவர் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, ஆட்சி அமைத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களுக்கு வாக்களிக்கிறதவருக்கும் சேர்ந்து வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து ஒரு நல்லாட்சியை அமைப்போம்னு சொன்னார். சொன்னபடி ஆட்சி அமைஞ்சு இந்த 9 மாதங்களில் இந்த கோவை மாவட்டத்துக்கு மட்டும் பல நல்ல திட்டங்களை அரசு நலத்திட்டங்களை வழங்குவதற்கு இதுவரைக்கும் 3 தடவைக்கு மேலே வந்திருக்கிறார். நானும் பலமுறை இந்த கோவை மாவட்டத்திற்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு சொன்ன தலைவர் அவர்கள், அவருடைய வழியில் வந்த நம்ம தலைவர் கொடுத்த ஒரு வாக்குறுதியும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அது ஒரு சில வாக்குறுதிகள் மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதிமுக ஆட்சி வெற்றி போகும்போதுமா அரசு கஜானா காலி, கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போயிருக்காங்க அதிமுக அரசு. அந்த ஒரு கிட்டான நிதிநிலை சூழ்நிலை தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்றாரு. நம்ம தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் ஞாபகம், கொரோனா நிவாரண தொகையாக ஒரு குடும்பத்திற்கும் எவ்வளோமா 4000 ரூபாய் தரோன்னு சொன்னோம். அப்போ அதிமுக ஆட்சி இருக்கும்போது சொன்னாங்க தர முடியாது அப்படின்னு. ஆனால் தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு அமர்ந்து 3 மாதங்கள்லேயே 2 தவணையாக கொடுத்தாரா இல்லையா, வாங்கினீங்களாம்மா, மறந்துட்டீங்களா? நீங்கள் மறந்தாலும் மற்றவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பெட்ரோல் விலை டீசல் விலை கம்மி பண்ணுவேன்னு சொன்னார். முதல் கட்டமாக பெட்ரோல் விலை எவ்வளோ 3 ரூபாய் கம்மி பண்ணோம். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் கம்மி பண்ணுறேன்னாரு, கம்மி பண்ணாரா இல்லையா, பண்ணி கொடுத்தோம். மகளிருக்கு இலவச பஸ் பண்ணி கொடுத்தாரா, போறீங்களா இல்லையா பஸ்ல, இப்ப நீங்க தான் பஸ் ஓனர், எங்க வேணா இறங்கிக்கலாம் எங்க வேணா ஏறிக்கலாம் நீங்க. இப்படி தலைவர் சொன்ன ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி கொண்டு வந்து இருக்கிறார். அதே போல மகளிர் சுய உதவி குழு அவங்க வாங்கியிருக்க கூட கடன் அத்தனையும் தள்ளுபடி பண்றேன்னு படிப்படியா பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்கக்கூடிய 5 சவரன் வரைக்கும் வந்து வாங்கியிருக்கக்கூடிய கடன் அதுபடி அதுவும் படுபடியாக தள்ளுபடி செய்து கொடுத்துருக்கிறார். நேற்று சொல்லியிருக்கிறாரு இது வரைக்கும் 13 லட்சம் பேர் இதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க, 13 லட்சம் குடும்பங்கள் தாய்மார்கள் அந்த இலவச கடன் தள்ளுபடியில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து எங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியுது, 1000 ரூபா தானே. தலைவர் அவர்கள் 2 நாட்கள் முன்பு பிரச்சார கூட்டத்தில் நிகழ்ச்சியில் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், கண்டிப்பாக நான் செய்வேன், இந்த நிதிநிலையை கொஞ்சம் சீர்படுத்திட்டு. மா நினச்சி பாருங்கம்மா, ஆட்சிக்கு வந்து 9 மாத காலம் தான் ஆகுது, அதில் மொதல் 3 மாதம்
இந்த கொரோனாவோட போராடுறதுலே போயிடுச்சு. இப்போ 6 மாதம் தான் இருக்குது, ஒரு திட்டங்களையாக செய்துக்கிட்டு வராரு. கண்டிப்பாக மகளிருக்கு அந்த உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும்ன்ற அந்த வாக்குறுதியை தலைவர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக செய்வார். திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவர் பேரை சொன்னாலே சிரிக்கிறீங்க. எதிர்கட்சி தலைவர், இப்பொழுது எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாட்களாக பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கிறார். என்னன்னா, அவர் சட்டமன்றத்தையே முடக்க போறாராம். நீங்கள் மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்றத்தை அவர் முடக்க போறாராம். நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது ஒன்றே ஒன்று தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி பாஜகவுக்கு அடிமையாக இருந்து கூவத்தூருக்கு போய் டேபிள் சேர் கடையில் பூந்து போய் சசிகலா அம்மாவுடைய காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகலை. மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து மக்களுடைய அன்பை பெற்று மக்களுடைய வாக்கை பெற்று அமைந்திருக்கக்கூடிய மக்களாட்சி இது. எனவே உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் எங்களுடைய தலைவர் அஞ்ச மாட்டார். அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் அந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். என்னை வந்து இப்போ ஒரு வாரமாக தேடிட்டு இருக்காரு. என்னை காணுன்ட்டார். திரு உதயநிதி அவர்கள் சென்ற சட்டமன்றத்தில் எழுதும்பொழுது நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்போ 10 நாளாக காணா போயிட்டாரு. நான் காணுமாம்மா, என்னை தேடிட்டு இருக்கிறாரு. எங்கள் வீட்டில் கூட என்னை இப்படி தேட மாட்டாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டினீங்க, என் தலைவர் கூட்டினாரு 10 நாளுக்கு முன்பு நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்ற கூறி மசோதா நிறைவேற்ற கூறி சட்டமன்றத்தை கூட்டணும். அப்போது சட்டமன்றத்தில் அவருக்கு நேர் எதிரில் தான் நான் உட்காந்துருந்தேன். நீங்கள் டேபிள் சேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் தெரிவேன். நீங்கள் வழக்கம் போல் எப்போவுமே டேபிள் சேருக்கு உள்ளாரையே தேடிட்டு இருந்தீங்கன்னா நான் தெரிய மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லலம்மா, நம்ம தமிழக ஆட்சியை பற்றி, தமிழக நல்லாட்சியை பற்றி பாராளுமன்றத்தில் அருமை சகோதரர் காங்கிரஸ் பேரியக்க தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார். திரு மோடி அவர்களை பார்த்து சவால் விட்டுருக்கிறார், தமிழகத்தை பார்த்து திருந்துங்கள், உங்களுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் பாஜக கால் வச்சு கூட படுக்க முடியாதுன்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் மோடியை பார்த்து சவால் விட்டுருக்கார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த நல்லாட்சி இந்த உள்ளாட்சியிலும் தொடர வேண்டும் என்றால் இங்கே நிற்கக்கூடிய உங்களுடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். அருமையான வேட்பாளர்கள், இவங்க அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி பெற வைத்து இந்த பொள்ளாச்சி நகராட்சிக்கு 36 உறுப்பினர்கள் போன வாட்டி நீங்கள் அத்தனை பேரும் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிங்க. உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக யாரு? அடுத்த இந்த 9 மாதம் ஆச்சு, இந்த பக்கம் வந்தாரா? எங்கேயாவது பார்த்தீங்களா? சட்டமன்றத்துக்கும் வர்றதில்லை, தொகுதிக்கும் வர்றதில்லை. இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட இந்த அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பாடத்தை நடத்தணும்னா, இவர் சொல்லியிருக்காரு பொள்ளாச்சி வந்து அதிமுகவோட கோட்டை, திமுக தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு. நாங்கள் இந்த சட்டமன்ற இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் அதை நிரூபித்து காட்டுவோம், உடைத்து காட்டுவோம். உங்களுக்கு அதிமுக கோட்டை கிடையாது, திமுகவோட கோட்டைன்னு. அதனால தான் தலைவர் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களை இங்கே பொறுப்பு அமைச்சராக நியமித்திருக்கிறார். எப்படி கரூர் மாவட்டத்தில் 100% வெற்றியை பெற்றுக் கொடுத்தாரோ அவருடைய தலைமையிலே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், நீங்கள் அத்தனை பேரும் பணியாற்றி அடுத்த 2 நாள் தான், இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து இந்த பொள்ளாச்சி நகராட்சிக்கான 36 உறுப்பினர்கள், அதேபோல் பெரிய நகமம் பேரூராட்சி 15 பேர் உள்ள உறுப்பினர்கள், இதில் ஏற்கனவே 9 பேர் அன்ன போஸ்டா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வெற்றி பெற வச்சுட்டீங்க, அதற்கு என்னுடைய நன்றி. கோரிக்கை வச்சிருக்கீங்க, பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகிறது, ஆனால் இன்னும் பணிகள் சரியாக முடியவில்லை. பணிகளை விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை, பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை, பொள்ளாச்சியிலுடைய இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரிங் ரோடு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை, தென்னை சார்ந்த தொழில்களுக்கு பொள்ளாச்சி தான் தலைமையிடமாக உள்ளது, தென்னை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை, பொள்ளாச்சியை ஒட்டியுள்ள பகுதிகள் விளைவிக்கப்படும் பழங்களை சேமிக்க மிகப்பெரிய பழக்கிடங்கு பொள்ளாச்சியில் வேண்டும் என்ற அந்த கோரிக்கை,
அதே போல் பெரிய நகரம் பகுதிக்கான கோரிக்கைகள், குடிநீர் வாரம் ஒரு முறை தான் வருகிறது, எங்கள் பேரூராட்சிக்கு என தனியாக குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கீங்க, கழிவுநீர் கால்வாய்கள் அனைத்தையும் பழுது பார்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, விரிவாக்கப்பட்ட பேரூர் பகுதிகளுக்கான புதிதாக பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இத்தனை இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும்னா எங்கள் உள்ளாட்சியில் நம்முடைய உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக உங்களுடைய பிரதிநிதிகளாக நம்முடைய வேட்பாளர்களெல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். செய்வீங்களா? இந்த 9 மாசத்துல நடத்தி முடிக்கப்பட்ட பணிகள், பொள்ளாச்சியில 33 லட்சம் மதிப்பீட்டில் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை அலுவலகம் கட்டுகிற பணிகள் தொடங்கிவிட்டது. பொள்ளாச்சி அரசு தலைமை மருத்துவமனையில புறநோயாளிகள் பிரிவு கட்டடம், அதே போல் தாய் சேய் நல பிரிவு கட்டடம் எல்லாம் இந்த பணிகள்லாம் தொடங்கியிருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும்னா 19ஆம் தேதி நீங்கள்லாம் வாக்குச்சாவடிக்கு சென்று உதயசூரியன் சின்னத்திற்கும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்து இவர்களை மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். பண்ணுவீங்களா? உதயநிதி வந்தாரு, வரவேற்பு கொடுத்தோம், போனாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு போயிடக்கூடாது. நான் இன்னைக்கு கோவை மாவட்டம் அடுத்தடுத்த பகுதிக்கு போய் அடுத்தடுத்த தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறேன். இன்னும் அடுத்த ஒரு நாள் நீங்க தான் இங்க இருக்க போறீங்க. நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும், ஏன் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள்லாம் ஜெயிச்சு மக்கள் பிரதிநிதிகளாக ஏன் செல்ல வேண்டும் என்ற இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க தான் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லுனா முத்தமிழிஞர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவு தாருங்கள். அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.